பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, சூரியன் எஃப்எம் நிறுவனத்து சான்றோர்களே, பெருந்திரளாக வருகை தந்து இட நெருக்கடியிலும் மிகவும் உற்சாகமாக இருக்கின்ற பெரம்பலூர் வாழ் தமிழ் நெஞ்சங்களே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜான்சி மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளர் பேசும்போது நமக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு, ஏன்னா பயங்கரமா ஆவேசமா பேசுறான். இந்த மாதிரி கோர்ட்ல பேசினாங்கன்னா ஜட்ஜி லீவ் போட்டு போயிடுவார். தாங்கல பணக்கார வீட்டில் சாப்பாடை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா, ஏழை வீட்டில் ரசம் சோறு கருவாடு அதை அந்த அம்மா கொடுத்துட்டு வேர்க்கும் போது ஒத்தி ஒத்தி எடுக்குமா, தினம் மூணு நேரமும் ரசம் சோறும் கருவாடும், அதை நினைச்சாலே திங்கிறவனுக்கு வேர்க்கும். எதுக்கு ஒத்தி ஒத்தி எடுக்கணும், ஒரு துண்டு இருந்தா வச்சு தொடக்கப்படாதா? எத்தனை கற்பனையில வாழ்க்கையை நடத்துறாங்க, யதார்த்த உலகத்துக்கே வராம வெறும் கற்பனை. அதுல ராஜாராம் ஐயா சாப்பாட்டோடய அலையிறாராம், எவனுக்காவது பசிச்சா உடனே போய் சாப்பாட்டை கொடுத்துட்டு இவர் வந்துருவாராம். இவர் மட்டும் மதுரையில இருந்து அப்படி கிளம்பி இருந்தார்னா பெரம்பலூருக்கு அடுத்த வாரம் கூட வரமாட்டார். பாக்குறவனெல்லாம் உனக்கு பசிக்குதா உனக்கு பசிக்குதான்னா இவருக்கு பின்னாடி ஒரு லாரி நிறைய சாப்பாடு வரணும். ஏமா இப்படி ஆயிட்டீங்க, ரொம்ப மோசம். அப்புறம் வெட்டிங் டே அன்னைக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கற்பனையை கடவுள் கூட சொல்ல முடியாது, 150 ரூபாய்க்கு சேலை வாங்கி அந்த அம்மாட்ட கொடுத்தா போதுமா. ரேணுகா சேல்ஸ்காரவ இருக்காங்க, நைட்டியே 750 ரூபாய்க்கு வாங்குது அந்த அம்மா. அது கேட்டுக்கிட்டீங்களா, நைட்டியே 750 ரூபா 550 ரூபா வாங்குற ஒரு அம்மாவுக்கு சேலை 150 ரூபாய்க்கு கொடுத்தா கிழிச்சு கிச்சன்ல தொடக்கும். அடுத்த நாள் நீங்க போய் எப்படி என்னோட கல்யாண கிஃப்ட், கிச்சன்ல கிடக்காது குடும்பமா. அது ஓவர் கற்பனை உடம்புக்கு ஆகாதுமா. இது எல்லாத்துக்கும் மேல பாரதியார் என்ன பண்ணார், ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னே அந்த அம்மா காதல இருக்கிற தோட்டை கலட்டி கொடுத்தது, எல்லாம் சரி சந்தோஷமா இருந்த ரா செல்லம்மா. பாரதி கூட வாழ்ந்த வாழ்க்கையில செல்லம்மாவுக்கு சந்தோஷம் இருந்ததா? இல்ல இல்ல. பிள்ளைகளுக்கு வாங்கி வைத்த அரிசிய, சமைக்கிறதுக்கு வைக்கிற அரிசிய குருவிக்கு போட்டார், அதை பார்த்து பதை பதைப்பாளா மகிழ்ச்சி அடைவாளா? இல்ல எதை யோசிக்கணும், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதியால சொல்ல முடியும், செல்லம்மாவால சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. பணக்காரரு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாரு, நர்சம்மா வந்து வேளா வேலைக்கு மருந்து கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஆனா ஏழை அந்த வசதி இல்லாட்டியும் சொந்தக்காரங்களா சுத்தி நிக்கிறாங்களா எங்க ஜிஹெச்ல? ஜிஹெச்ல பேஷண்டே உள்ள விட மாட்டான். புரிஞ்சுதான் பேசுறீங்களா? சொந்தக்காரவங்கள சுத்தி நின்னா டாக்டர் ஒத்துக்கு வரா, ஏய் ரோட்டுக்கு வெளியில போயிரு, ஜிஹெச் ஒரு நாள் அந்த ஏரியா போங்கம்மா. இல்ல அவங்க அவங்க ஊர்ல அப்படி இருந்திருக்கு. அவங்க ஊர்லயா? அவங்க ஊர்லயே அதே கதிதான். நீங்க வேற கவுரும்பன் பஸ்ல போனவன் கணவன் மனைவியா போயிருக்க, திடீர்னு அந்த அம்மாவை காணாது கீழே கிடக்கு ரோட்ல. அவ படக்குன்னு இதே மாதிரி தான் கண்ணே மணியன்னு பேசியிருப்பான், திடீர்னு காண ரோட்ல கிடக்கு. ஏமா என்ன நாட்டுல நடக்குதுன்னே தெரியாம அவ விழுந்த உடனே என் மனைவியும் நானும் எவ்வளவு மகிழ்ச்சியாக அரசு பஸ்ஸில் போனோம்னா மென்டல்னு அர்த்தம். ஜிஹெச்சுக்கு போறாங்களா, போங்க போங்க. நிறைய பேசியிருக்கிறாங்க, ஒரு விஷயங்க அவங்க சொல்றதுல குணம் வேணும் அப்படின்றது எல்லாருக்கும் அவசியம். ஆனா மனிதனுக்கு அடிப்படை குணம்னு ஒண்ணு இருக்கு, பேசிக் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது.
நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் தான். இந்த பிறவி குணத்தை மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கையில காசு இருக்கணும். இப்போ என் வீட்டம்மா எங்க அம்மா ரெண்டு பேரும் எங்க வீட்டில் இருக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு நான் ஏதாவது காஸ்ட்லியா செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, இவங்க சொன்ன மாதிரி 150 ரூபாய்க்கு இல்ல, ஒரு 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுக்கணும். இப்ப எங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுக்கணும். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல 10,000 ரூபாய்க்கு என் வீட்டம்மாவுக்கு வாங்கி கொடுத்துடணும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எவ்வளவு நாள் நீ கேட்டுக்கிட்டே இருக்க? நான் யோசிச்சிருக்கேம்மா, ஒரு 10,000க்கு குறையாம உனக்கு ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுத்துறவா? அந்தம்மா முதல்ல அதெல்லாம் வேணாம், நான் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல, நீங்க பிரியமா பேசினா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எப்ப போவங்க முதல்ல சொல்லுவா, அதெல்லாம் எதுக்கு வீண் செலவு அப்படின்ட்டு எப்ப போவோம், போ கிளம்பு இப்பவே அப்படின்னு கடை கூட்டி போய் பிள்ளை போடியா என்ன வேணும் 10, 11, 12 வாங்கி வச்சுட்டு போனா போறது. எங்க அம்மாவுக்கு ஒரு சேலையை வாங்கிடுவோமா? நான் வாங்குங்க வாங்குங்க, எவ்வளவோ நட்டமாகுது, அது ஒண்ணு போயிட்டு போகுது. இந்த நட்டத்துல இந்த 11 சேர்த்திதான், ஏற்கனவே நான் செஞ்ச 11 நட்டம் தான், அது வேற மாற்று கருத்து கிடையாது. இதை வாங்கி கொடுத்ததுனால அவ திடீர்னு புத்தர் மாதிரி ஆக போறது இல்ல, ஒரிஜினல் குணம் ஒரு நாளும் மாறாது. ஆனாலும் எனக்கு உபாயம் வேண்டி இருக்கு, இதை 12,000 ரூபாய் பையில இருந்தா அவ மனசிலும் ஒரு குணத்தை என்னால் கொண்டு வர முடிகிறது. உண்மையா இல்லையா? இத கேட்ட அந்த அம்மா இப்ப கிளம்பி போனாங்களே, ஸ்வீட் பாக்கெட்டை ஏன் வாங்கினோம்? அது பெரம்பலூர் மக்கள் இல்ல, அவங்க தூக்கிட்டு போன கொடுமையை பார்த்தீங்களா? அதத்தான் சொல்றேன், பெத்த பிள்ளைய நம்ம தூக்கிட்டு வாங்கையா, அதை அவங்க தூக்கிட்டு இது ஃபுல் ரடா நடந்தாங்களே, ஏதோ பாரத ரத்னா விருது வாங்கின மாதிரியே. ஒண்ணும் இல்லையா, ஒரு 300 ரூபாய் ஸ்வீட் பாக்கெட்டு. நீங்க பெரம்பலூர் மக்களின் அன்பு நான் ஒத்துக்கிறேன், திரும்பி கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட அன்பு இருந்தா இங்க இருக்கிற நாலு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்கலாம்ல, அவ்வளவையும் கொடுக்க வேண்டாம், ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து இத்தனை பிள்ளைகளை இதுல பாதி எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கூட சொல்லியிருக்கலாம்ல. அன்புக்கு அன்பு செய்ய கூட நம்மால் முடியவில்லை, பொருளை கண்ட உடனே தூக்கி கொண்டு ஓடுகிறோமே. அன்பால் அன்பை விளைவிக்க முடியவில்லை, ஆனால் பணத்தால் பணத்தை விளைவிக்க முடியும், அதான் பிரச்சனை. அன்பை கொடுத்து அன்பை வாங்குங்க பாப்போம், அபூர்வம். அன்பை கொடுத்து நீங்கள் நல்லதை செய்தால் திரும்பவும் நல்லது வரும்னு சொல்ல முடியாது, அப்படி அப்படி வராததுனாலதான் நன்றி வேணும்னு வள்ளுவர் காலத்துல இருந்து சொன்னாங்க. ஏன்னா நீ நன்றி இல்லாம போயிடுவ, ஆனா பணத்தை கொடுத்தா பணம் வட்டியாக வரும், பேங்க்ல அதுக்கு தானே போடுறீங்க, பணம் பணத்தை உருவாக்கும், ஆனால் நல்ல குணம் இன்னொருவனிடம் நல்ல குணத்தை உருவாக்காது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றார், நல்ல நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அவன் சரியில்லைன்னா அவங்கிட்ட போய் நீ உதவி செய்யாதன்னார். குணம்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர் அதுலயா. அந்த அம்மா ஒரு நல்ல கவிஞர், அவங்க உலகத்தமிழ் மாநாட்டிலே கவிதை வாசிச்சவங்க. வீட்டுக்காரருக்கு இவங்களுக்கு சண்டைனா அவர் சொல்லுவாரா, உன்னை யாரடி பூமிக்கு வர சொன்னது, தேவலோகத்தில் உன்னை தேடுவார்களே, அனுப்பலாம்னு பாக்குறாரு, வேற ஒண்ணு. கூட்டத்துல ஒரு பையனை பார்த்து, அடே இங்கயா இருக்க, உங்க அம்மா உன்னை வீட்டுல தேடுறாங்கன்னா என்ன அர்த்தம், கிளம்பி போன அர்த்தம், இதுக்கு பேரு அன்பாயா? ரொம்ப நல்ல விஷயம், எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒண்ணு வச்சுக்கோங்களேன், யாருக்கு அதிக விருந்து வரும்? அந்த காலத்துல நாம கையில உருட்டி உருட்டி சாப்பிட்டோம், ஒரு ஓபன் ஏர்ல உட்கார்ந்து சாப்பிட்டோம், பாட்டி கையில அழுக்கு இருக்கான்னு பாக்கல, ஹைஜீன் பாக்கல, அவ அழுக்கோடையே ஒரு பழைய மண் சட்டியில உருட்டி ஆளு கும்பிட்டு கொடுத்தா சாப்பிட்டோம். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர்றவனுக்கு அப்படி கொடுக்க முடியுமா? சொந்தக்காரர் வர்றாரு, வாங்கண்ணே நாங்க உருட்டி உருட்டி தான் சாப்பிடுவோம். பிளேட் எங்க இருக்கு? பிளேட்டா? பிளேட் எல்லாம் கிடையாதுண்ணே, கை நீட்டுங்க, நானே பிச்சைக்காரனாடா, பிச்சை எடுக்கவா வீட்டுக்கு வர்றேன். அப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவர் தரத்திற்கேற்ப, இங்கே பெரம்பலூர் நான் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இந்த பக்கம் வந்திருக்கிறேன், அன்னைக்கு பார்த்த பெரம்பலூர் இல்லை இது. பெரம்பலூர்லயே கல்யாண மண்டபம் ஏசியா இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுக ஒரு 10-20 வருஷம் முன்னாடி கோயிலில் தர்ம கல்யாணம் பண்ணாங்க, இப்போ கூட சில ஏழைகளுக்கு நடக்குது, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் கல்யாணம் நடக்குது.
முகூர்த்த நேரத்தில் 200 ஜோடிக்கு கல்யாணம் நடக்கும். சமயத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாறி போயிடும். போயிடலை நடந்தது. அவன் கூட்டத்தில் மாறி தாலி கட்டிடுவான். இல்லை சினிமாவிலே எடுத்துட்டானே, அத சினிமாவே வந்திருக்கு. தாலி கட்டின பிறகு சரி அம்மாவா கொடுத்ததுன்னு கூட்டு போயிடுவான். இங்க பாருங்க எத்தனை இது தேவைப்படுகிறது. முன்னாடி எல்லாம் கல்யாணத்து அன்னைக்கு தான் பெண்கள் சடையே போடுவாங்க, என்ன தேப்பாங்க. இன்னைக்கு கல்யாண செலவுகள்ல பட்ஜெட் போடும்போது மேக்கப்புக்குன்னு 50,000 ரூபாய் போடுறாங்க. உண்மையா இல்லையா? யாராவது சமீபத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சேலை கட்டி விட ஒரு லேடி வருது, அதுவே சுடிதாரில் வருது, அதுக்கு 7,500 ரூபாய் ஃபீஸா? இல்லை எனக்கெல்லாம் மேக்கப் போடணும் எப்படி கேட்பாங்க? மேக்கப்ன்றது பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்ட காலம் போய் தாத்தா பாட்டிக்கெல்லாம் போடுறாங்க. நீங்க பழனிக்கு போனீங்கன்னா மொட்டை அடிக்கிறது ஒரு கியூ நிக்கும்ல, அது மாதிரி மேக்கப்புக்குன்னு ஒரு கியூ நிக்குது. அதுல வயசான அம்மாவா உட்காந்து இருக்கு. ஏன்னா ஏன் கேட்டீங்கன்னா உடனே சொல்லுது, அப்பதான் போட்டோவுக்கு நல்லா இருக்கும், வீடியோவில் பளிச்சுன்னு தெரியும். இப்போ வாழ்க்கை ஏன் ஆடம்பரமாக ஆகி இருக்கிறது? சின்ன பிள்ளை கையில 1,000 ரூபாய் கொடுத்தா அது சந்தோஷப்படுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவனை எல்கேஜிக்கு சேர்க்கும் போது 1,00,000 ரூபாய் வேண்டி இருக்கு. எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு 1,00,000 ரூபாய் கேபிட்டேஷன் ஃபீ பெருநகரங்களில், இங்கே எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. எம்பிபிஎஸ் சேர்க்கணுமா 50 லட்சம் 60 லட்சம்? அப்போ சின்ன பிள்ளைக்கு 1,000 ரூபாய் கொடுத்தா தெரியாது, அதை சாக்லேட்டாக மாற்றணும். மேலே மேலே போகும்போது அவன் கேட்குறான், எதுக்காக என்ன நீ பெத்த ஒரு கார் வாங்கி தரலையே, ஒரு அப்பாச்சி வாங்கி தரலையேன்றான். அப்பாச்சியா நம்ம ஒரு பைக் இருக்க, அதில் பின்னாடியில் இருக்க உட்காந்துருக்க மாடி மேலே உட்காந்த மாதிரி இருக்கு, முன்னாடி இருக்கிறவன் கீழே கிடக்கான். அதுல பெரும்பாலும் ஓனர் முன்னாடி இருப்பான், இந்த ஓசியில வரவன் பின்னாடி இருப்பான். அவன் இவன் தலைமையில நாடியை வச்சு உட்கார்ந்து இருக்கான். காதலிக்காக போட்டது அது, என்ன சொல்றது? இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒன்னு ரெண்டு விஷயங்க, சம்பள தேதியில சம்பளம் காசு உங்க அக்கௌண்ட்டுக்கு வரலன்னு வைங்க, ஏடிஎம்ல போய் அந்த கார்டை சொருகுறீங்க, பின் நம்பர் போட்டீங்க, காசு வரல, வாசல்ல வீட்டம்மா நிக்குது, பிள்ளைகள் நிக்குது, அப்படியே பணத்தை எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்க, அஸ்வினில் போவோம் சாப்பிடுவோம்னு, வரல. ஏதோ காரணம் சம்பளம் வந்து ஏதோ ஜாம் ஆயிடுச்சு, சிஸ்டம் ஜாம் ஆயிடுச்சு. நம்ம வழக்கமா சம்பளக்காரர்கள் அக்கௌண்ட் தேதிக்கு முன்னாடி சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி 500 400 தான் வச்சிருப்போம் அக்கௌண்ட்ல. பெரும் பணக்காரங்களுக்கு தான் நிறைய தொகை இருக்கும். இன்னைக்கு 31ஆம் தேதி எப்படியும் போட்டுருவான்னு நம்ம போயிட்டோம், வாங்கடா கூட்டு போயிட்டோம், வரல. ஏடிஎம்ல யார கேட்பீங்க? கேட்ல இருக்கிறாரே ஒரு ஆள் உறங்க மாட்டாம, அவரையா கேட்பீங்க? அவரு வந்தா எடுங்க இல்லாட்டி போங்க, எனக்கு என்ன தெரியும், நானே சம்பளத்துக்கு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிடுவாரு. இப்போ இந்த தகப்பனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. மனைவி கூட புரிஞ்சுக்குவான், தால கல்யாணம் பண்ணும்போதே தெரியுது லூசுன்னு, இது எங்கேயும் நம்மளை சந்தோஷமா கூட்டு போகாதுன்னு மனைவி புரிஞ்சுக்குவா. ஆனா அந்த பிள்ளைகள் கனவுகள் எப்படி தவிடுபடி ஆகும்ல? அவன் அந்த தெருவே சொல்லிட்டு வந்திருப்பா, நானும் எங்க அப்பாவும் இன்னைக்கு சாயந்தரம் ஹோட்டலுக்கு போய் சோலாபூரி சாப்பிடுவோம். ஏ சோலாபூரினா பெருசா இருக்கும்டா, நடுவுல இந்த கொண்டக்கடலையெல்லாம் வைப்பாங்கடா, நான் சாப்பிடுவேன்னு தெருவே தம்பட்டை அடிச்சிருப்பான். இப்போ அப்பா டே பணம் வரலடா திரும்ப வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் தகப்பனா இருப்பானா? அந்த இடத்துல அப்பா பையன் முன்னாடி பிச்சைக்காரனா இருப்பான். அப்போ நீயாக இருப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. நீ ஒரு கணவனாக இருப்பதற்கு, ஒரு மகனாக இருப்பதற்கு, ஒரு தகப்பனாக இருப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. என்னைக்காவது ஏழைகளோட கொஞ்ச நேரம் பயணம் பண்ணி பாருங்க. சமீபத்தில் கைவண்டி இழுத்து விறகு கடை முன்னாடி விறகெல்லாம் அடுக்கிட்டு ஒரு பெரியவரை பார்த்தேன். இன்னமும் மதுரையில் ஒரு சில இடங்களில் விறகு கடை இருக்கு. அந்த விறகெல்லாம் அந்த கைவண்டியில் வச்சு நிறுத்திட்டு அப்படி ஓரமாக நின்று உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு, இடுப்பில் ஒரு துண்டும் ஒரு அரட்ராயிரம், மேலே ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கிறாரு. அவர் கையில் ஒரு 30 ரூபா 3 10 ரூபா அதுவே அழுக்கு நோட்டு, அதை அப்படி பிதுக்கி பிதுக்கி எண்ணி இப்படி பார்த்துட்டு இப்படி மேலே பார்த்துட்டு திரும்ப மடித்து அவர் இடுப்பில் சொருகினார். எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படி பகீர்னது. நாள் முழுக்க அவன் உழைச்சிருக்கிறாயா, வெறும் 30 ரூபாய்க்காக முழு சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள்.
அந்த குடும்பங்களில் மகிழ்ச்சி இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டியதில்லை. நீங்களாம் இங்கே உட்காந்து சந்தோஷமாக சிரிக்கிறீங்க, என்ன காரணம்? வீட்டுக்கு போனோடனே வஞ்சிக்கிட்டுனாலும் சாப்பாடு கூட வீட்டம்மா இருக்கு, காரணம் சாப்பாடு இருக்கு. ஆனால் ஒருவேளை கிளம்பி போனால் பசி பட்டினி என்ற நிலை இருந்தால் கைதட்டி சிரிப்பீர்களா? இப்போ வாழ்க்கையை அனுபவிப்பதற்கே இன்றைக்கு பணம் தேவைப்படுகிறது என்றால் குணம் வரும் போகும் பணம்தான் இன்றைக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆகே